Hello my dear students, today in our class we are going to see the entry of pollen tube into the embryo sac. Shall we start? There are three different methods through which the pollen tube which enters into the embryo sac. Okay, so they are one is through the micropyle, second one is through the chalaza, third one is through the integument. Okay, so we are seeing the entry of pollen tube into the embryo sac. Makaranda kulayinudaya nulaidal edhula nulaiyudhu karuppaiyinul nulaidal. அது வந்து மூன்று வகைகளாக நம்ம படிக்கிறோம். ஒன்று சூழ் துளை வழியாக, ரெண்டாவது அதற்கு எதிர் நேரெதிராக இருக்கின்ற அந்த செலாசா வழியாக நுழைதல், மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சூழினுடைய உறையின் வழியாக உள்நுழைதல். ஸோ இவ்வளவுதான் நம்ம படிக்க போகிறது. அப்போ ஒரு டயக்ராம் பார்க்குறோம், டயக்ராம் பாருங்க. உதாரணத்துக்கு இந்த ஒரு டயகிராம் வச்சுருக்கோம். இப்போ த்ரூ மைக்ரோபைல்னா என்ன அர்த்தம், இதுதான் மைக்ரோபைல் எண்டு. அப்போ போலன் டியூப் வந்து இந்த வழியாக உள்ள நுழையுதுன்னு வச்சுக்கோங்க, எம்பிரியோ சாக் கருப்பை அப்படிங்கிறது இங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லையா. அந்த கருப்பையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், ரெண்டு பெரிய சினர்ஜிட் இருக்கு, எதை சுத்தி காணப்படும், ஒரு அந்த எக் எக்ஸெல் அதை சுத்தி காணப்படுகின்ற சினர்ஜிட். மையத்தில் என்ன இருக்கும், போலார் நியூக்ளியஸ் இருக்கும். இதற்கு நேர் எதிராக என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கும், ஆன்டிபோடல் செல்ஸ். ஸோ போலன் டியூப் வந்து போலன் டியூப் இந்த சூழ் துளை வழியாக, அதுதான் மைக்ரோபைல் சொல்றோம், சூழ் துளை வழியாக நுழைகின்ற அந்த நிகழ்வை நாம் என்னன்னு சொல்றோம், மைக்ரோபைலார் என்ட்ரி. சரியா, இப்ப இதுவே இந்த செலாசா வழியாக போலன் டியூப் என்றானா எப்படி இருக்கும் டயகிராம். ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு டயக்ராம் போட்டிருக்கிறேன், இது வந்து ஓவியூல் ஸ்ட்ரக்சர். ஓவியூலோட சலாசா அப்படிங்கிறது இந்த பகுதி. அப்போ போலன் டியூப் டைரக்டா இந்த பகுதி வழியா என்றானா, இது என்னன்னு சொல்றோம் நம்ம, செலாசோ கேமி. செலாசோ கேமி, கேமினா என்ன அர்த்தம், ஃபியூஷன் அர்த்தம். ஃபியூஷன்னா இணைவு, கரு இணைதல். மைக்ரோபைல் வழியா என்றானாலும் கரு இணைவு நடக்கும், செலாசா வழியா மகரந்த குழாய் போலன் டியூப் என்றானாலும் என்ன நடக்கும், கரு இணைதல் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ இந்த இந்த சூழ் அதுக்கு உள்ள இருக்கிற அந்த செல்களினுடைய அமைப்பு நாம மறுபடியும் இங்கேயும் போடணும். சரியா, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்டெக்மெண்டோ, இன்டெக்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டெக்மெண்ட்னா இந்த சூலகத்தினுடைய உரை. இந்த இன்டெக்மெண்ட் வழியா போலன் டியூப் என்றானா அதை என்னன்னு சொல்றோம், மீசோகேமி அப்படின்னு சொல்றோம். ஸோ த்ரூ இன்டெக்மெண்ட் வழியா
அப்போ இதுக்கு நம்ம டயகிராம் பார்க்கணுமே இல்லையா மூன்றாவது டயகிராம் இப்படி டயகிராம் போடுறோம் இந்த ஓவியூலோட இன்டக்மெண்ட் வழியா இப்படி போலன் டியூபோட என்ட்ரி இருந்தா இது என்னன்னு சொல்றோம் மீசோகேமின்னு சொல்றோம் அதாவது இந்த மைக்ரோபைல் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஓபனிங் அ போர் இது வந்து என்னன்னு சொல்றோம் போர்னு சொல்றோம் போலன் டியூப் மகரந்த குழாயானது இந்த போர் வழியா என்ட்ரானா இத வந்து நாம போரோகேமி அப்படி சொல்றோம் போரோகேமி ஒருவேளை இந்த போலன் டியூபோட என்ட்ரி செலாசா வழியா இருந்தா அத செலாசோகேமி அப்படின்னு சொல்றோம் மூன்றாவதாக இந்த போலன் டியூப் இன்டக்மெண்ட் வழியா என்ட்ரானா ஃபியூஷனுக்காக மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டுடைய மே ஆண் மற்றும் பெண் கேமிட்டகங்கள் இணைவதற்காக இந்த இன்டக்மெண்ட் சூழினுடைய உரை வழியாக போலண்டிபோட என்ட்ரி இருந்தால் அது என்னன்னு சொல்கிறோம் மீசோகேமி இப்படி மூன்று வகையில் போலன் டியூபோட என்ட்ரி எம்ப்ரியோ சாக்குள்ளே இருக்கும் போலண்டிபோட என்ட்ரி எம்ப்ரியோ சாக்குள்ளே இருக்கும் ஸோ போரோகேமி அப்படிங்கிறது த என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டூ The embryo sac through the micropyle. The entry of pollen tube through the chalazal end of the ovule is called chalazogamy. Entry of pollen tube through the integument of the ovule is called what? Mesogamy. So, porogamy, chalazogamy, mesogamy. இது தான் மூன்று வகையான entry. சரியா என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு த ஓவியூல் தர் ஆர் த்ரீ டிஃபரெண்ட் டைப்ஸ் இதை தொடர்ந்து ஒருவேளை இந்த போலன் டியூப் வந்து இந்த எம்ப்ரியோ சாக்கு உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்வு நடக்கலாம் இதையும் பார்க்கலாம் நம்ம இப்போ இதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா டயகிராம் போடுறோம் இப்படி ஒரு டயகிராம் போட்டிருக்கோம் சரியா இதில் நமக்கு நிறைய பகுதிகள் தெரியும் என்ன பகுதிகள்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னா இது வந்து செலாசல் எண்டு இந்த பகுதி மைக்ரோ பைல் எண்டு மைக்ரோ பைல் எண்டு இப்போ இந்த பகுதி என்ன இன்டெக்மெண்ட் இன்டெக்மெண்ட் இப்போ நாம் பார்த்தோம் போலன் டியூப் வந்து ஒன்று இந்த மைக்ரோபைல் வழியாக உள்ள எம்ப்ரியோ சாக்குள்ளே போகலாம் போலன் டியூப் இந்த செலாசல் ரீஜன் வழியாக ஓவியலுக்குள்ளே என்டர் ஆகலாம் போலன் டியூப் இந்த இன்டக்மெண்ட் வழியாகவும் என்டர் ஆகலாம் இன்டக்மெண்ட் வழியாகவும் என்டர் ஆகலாம் இப்படி மூன்று விதத்தில் போலன் டியூபோட என்ட்ரி இருக்கும் என்ட்ரிக்கு அப்புறம் என்ன நடக்கும் போலன் டியூப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது இந்த சூலக முடி சூலக தண்டு சூர்பை இப்போ போலன் டியூபோட குரோத் எங்க தொடங்குது நமக்கு போலன் கிரெயின்ஸ் இந்த சூலக முடியில விழுந்த உடனே போலன் டியூபோட குரோத் தொடங்குது இல்லையா அப்போ இந்த முழு நீளத்திற்கும் போலன் டியூபோட வளர்ச்சி முடிந்த பின் போலன் டியூபோட என்ட்ரி எங்க இருக்கும் இந்த சூர்பைக்குள்ள இருக்கும் சூலக பையினுள் நடைபெறும் சூர்பை அப்படிங்கிறது என்ன ஓவரி ஸோ இந்த சூர்பைங்கிறது என்ன ஓவரி ஸ்ட்ரக்சர் சரியா இப்போ இந்த போலன் டியூப் எங்க மூவ் ஆகுது இந்த சூல் தண்டு வழியாக சூர்பையை அடைகின்றது சூர்பைக்கு உள்ள என்ன இருக்கும் சூல்கள் இருக்கும் சூல்களுக்கு உள்ள மூன்று விதத்தில் இந்த போலன் டியூப் என்ட்ராகலாம் இதை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால்
இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா போலன் டியூபோட வளர்ச்சி த க்ரோத் ஆஃப் த போலன் டியூப் க்ரோத் ஆஃப் த போலன் டியூப் நவ யூ சீ க்ரோத் ஆஃப் போலன் டியூப் டுவர்ட்ஸ் ஓவரி ஸ்டைல் and ovule ovary style and ovule illa idu vandu nama order ah eludanum appadina eppadi order ah eludalam style ovary ovary ku ulla enna irukku ovule seriya ovule irukku so indha moonru pagudhiye nokkiyum pollen tube oda growth irundha pollen tube oda growth irunda that means what the growth of the pollen tube towards the style ovary and ovule it is due to the substance enna substance nu pathina the substance is chemotropic substance secreted they are the reason to guide the pollen tube towards the ovule but adala sila events irukku enna events irukku enna events namba paakanum idhu dhaan first important structure andha amaippu idhu dhaan ipo idanudaiya thodarchiyaga nama enna paaka porom pollen tube oda entry pollen tube oda entry endha vidhathula irundhalum அதாவது மைக்ரோபைல் வழியா இருந்தாலும் சரி சலாசல் எண்ட் வழியா இருந்தாலும் சரி இன்டர்மெண்ட் வழியா இருந்தாலும் சரி அதாவது இந்த பகுதி மைக்ரோபைல் இப்படி இருந்தாலும் சரி சலாசல் வழியா இருந்தாலும் சரி இன்டர்மெண்ட் வழியா இருந்தாலும் சரி எந்த பகுதியை நோக்கி இந்த போலன் டியூபோட growth மறுபடியும் தொடரும் அப்படினு பாத்தீங்கன்னா மைக்ரோபைல் அதை நோக்கி தான் அதாவது என்ன சொல்றோம் இங்க வளர்ந்திருக்கின்ற இந்த போலன் டியூப் ஆனது மறுபடியும் எங்க நோக்கி பயணிக்கிறது இந்த பகுதியை நோக்கி பயணிக்கிறது இந்த பகுதி என்ன மைக்ரோபைல் ரீஜன் தி சலாசா வழியா என்டர் ஆயிருக்கு போலன் டியூப் இட் என்டர்ஸ் த்ரூ தி சலாசா பட் இட் ரீச்சஸ் வாட் தி மைக்ரோபைல் ரீஜன் இட் ரீச்சஸ் ஒன்லி தி மைக்ரோபைல் ரீஜன் ஓகே திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இட்ஸ் என்ட்ரி irrespective of the entry by the pollen tube into the ovule only towards the micropyle end the pollen tube will reach the egg of the ovule and the karu muttai nu solran laya adai nokki pollen tube oda growth endha pagudhi valiyaga ul nulaindalum indha micropyle pagudhi valiyaga than kadaisiyaga ul nulaya mudiyum idu romba mukkiyam adu eppadi sir nadakku idu eppadi nadakkuna ஆப்சுரேட்டர் இப்படி ஒரு வழி நடத்தி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு வழி நடத்தி ஆப்சுரேட்டர் என்ன அர்த்தம் வழி நடத்தி இந்த வழி நடத்தி என்ன பண்ணுது வழி நடத்துகிறது அவ்வளவுதான் எதை வழி நடத்துது போலன் டியூப வழி நடத்துது இந்த போலன் டியூப் இஸ் கைடட் டு க்ரோ டுவர்ட்ஸ் ஒன்லி த மைக்ரோபைல் எண்ட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் only the obturator this is very important obturator is present the obturator guiding the pollen tube towards the synergid of the ovule synergid எங்க இருக்கும் synergid வந்து எப்பவுமே இந்த மைக்ரோபைல் எண்ட்ல இங்க இருக்கும் இது எதை சுத்தி இருக்கும்னா அந்த எக்ஸல்ல சுத்தி இருக்கும் எக்ஸல்ல சுத்தி இருக்கும் so the obturator என்ன பண்ணுது
guides, pollen tube to enter into the embryo sac through micropyle end. என்ன அர்த்தம்? இந்த ஆப்டுரேட்டா இந்த வழி நடத்தி என்ன பண்ணுதான்? போலன் டியூப மைக்ரோபைலினுடைய இந்த நுனிப்பகுதி வழியாக போலன் டியூப வழி நடத்தி எம்பிரியோ சாக்க அடைய வைக்குது, கருப்பைய அடைய வைக்கிறது. இதுதான் அந்த ஆப்டுரேட்டோட ஒரே ஒரு வேலை. அப்போ இந்த முழு நீளத்திற்கும், தட் மீன்ஸ் ஆல் அலாங் தி ஹோல் லெந்த் ஆஃப் தி ஸ்டைல், ஹோல் லென்த் ஆஃப் தி ஸ்டைல் என்ன இருக்கு? போலன் டியூபோட க்ரோத் இருக்கு. அது க்ரோத் ஆனதுக்கு அப்புறம் எந்த பகுதியை ரீச் பண்ணும்? லாக்யூல் ஆஃப் த ஓவரி. லாக்யூல் ஆஃப் த ஓவரிங்கிறது சூர்பையினுடைய ஒரு பகுதி, சூர்பை பகுதி, அதுதான் லாக்யூல் ஆஃப் த ஓவரி. இந்த போலன் டியூப் எங்க வரைக்கும் ரீச் ஆகும்? இங்க வரைக்கும் ரீச் ஆகும். இதுதான் லாக்யூல் ஆஃப் த ஓவரி. இதுக்கப்புறம் யார் வந்து கைட் பண்றாங்க? ஆப்டுரேட்டார் அப்படிங்கிறது. பட் இது எல்லாமே இதனுடைய தொடர்ச்சி, கீமோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ்னுடைய ஒரு தொடர்ச்சி. கீமோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ்னா என்ன? வேதி நாட்ட பொருட்கள். அந்த பொருட்கள் தான் இந்த போலன்டிபோட குரோத்தை வந்து இந்த மைக்ரோபைல் எண்டில் உள்ள நுழைய வைக்கிறது. சரி, இப்போ எப்படி இது வந்து உள்ள என்றாகும்? இந்த எம்பிரியோ சாக் உள்ள எப்படி என்றாகும்? ட்ராயிங் ஒன்லி த எம்பிரியோ சாக் ஹியர். திஸ் இஸ் த எம்பிரியோ சாக். The embryo sac structure they have drawn. At the micropyle end, the two synergids and the axil is present. At the chalazal end, three antipodal cells are present. At the center, polar nuclei. Polar nuclei. In the cell gal da irukku in the embryo sac kulla. Sariya, embryo sac kulla idha irukku. Ippo pollen tube இந்த வழியாக, இதுதான் மைக்ரோபைல் எண்டுன்னு சொல்லியிருக்கோம், இந்த வழியாக உள்ள என்ட்ராகுது. இது யார் டைரக்ட் பண்றாங்க? ஆப்டுரேட்டர் தான் கைட் பண்ணுது, சரியா? ஒன்ஸ் ஆஃப்டர் ரீச்சிங் திஸ் ஏரியா, போலன் டியூப் என்டர்ஸ் த்ரூ ஒன் ஆஃப் த சினர்ஜிட்ஸ். சினர்ஜிட்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு? இதுதான் சினர்ஜிட், சினர்ஜிட், சரியா? So through the synergid, the pollen tube enters inside the embryo sac. Enters inside the embryo sac. அப்படி உள்ள ரீச் ஆன உடனே pollen tube குள்ள இருக்கிற அந்த சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் என்னது? அது ரெண்டு ஆண் கேமிட்டகங்கள், ஆர் இது கேமிட்டகங்கள் அப்படின்னு சொல்றத விட ஆண் கேமிட்டுகள்னு எக்ஸாக்டா சொல்லலாம். டூ மேல் கேமிட்ஸ், வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அண்ட் த சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட். தலைவலி உட்கரு, இரண்டு ஆண் கேமிட்டுகள், அப்புறம் சைட்டோபிளாஸ்மிக் அந்த உட்பொருட்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த சினர்ஜிட் வழியா என்ன பண்ணுது? எம்பிரியோ சாக் உள்ள என்டர் ஆகுது. அது எப்படி அந்த ஆண் கேமிட்டுகளை வந்து ரிலீஸ் பண்ணும், வெளியேற்றும் அப்படின்னா, த டிப் ஆஃப் த போலன் டியூப் கிரியேட்ஸ் அ போர், ஒரு துளை. அந்த துளை எங்க உருவாகும் அப்படின்னா, டிப் ஆஃப் இந்த டிப்ல என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு ஸ்மால் ஹோல், அ போர் இஸ் கிரியேட்டட். நேரடியாக இந்த டிப்லயோ இல்ல கொஞ்சம் டிப்புக்கு பின்பக்கமோ, இந்த ஏபெக்ஸ் ரீஜனுக்கு பின்பக்கமோ என்ன ஃபார்ம் ஆகுது? அ ஸ்மால் போர் இஸ் கிரியேட்டட் த்ரூ தட் த மேல் கேமிட்ஸ், டூ மேல் கேமிட்ஸ், தென் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், இதெல்லாம் என்ன ஆகுது? எம்பிரியோ சாக் உள்ள ரிலீஸ் ஆகுது, இன்ட்ரடியூஸ் ஆகுது. புரியுதா? இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். A pore is created at the apex of pollen tube or behind the apex of pollen tube. So the pollen tube enters
எங்க என்றாவது சினர்ஜிட் ஸ்கூல்ல, இந்த சினர்ஜிட் ஸ்கூல்ல என்றானதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, a pore is created at the apex of the pollen tube or behind the apex of the pollen tube. இதுக்கு அப்புறம் தான் இது நடக்கும். ஓகே, thereby the two male gametes, vegetative nucleus and the cytoplasmic content of the pollen will be introduced inside this embryo sac. This is very important event.